ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த கிரேட் பிரமிட். பிரமிட் எங்கே இருக்குது, பிரமிட்னா என்ன, ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ்ட்ரிஸ் என்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரமிட் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது, எகிப்தில் மட்டும்தான் இருக்கான், எகிப்தில் எத்தனை பிரமிட் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரமிட்னாவே நமக்கு மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மம்மி படத்தில் வர மாதிரி இறந்தவனே ஒருத்தரோட பாடியை ஃபுல்லாமே ஒரு துணியால் கட்டி வச்சு ஒரு பெட்டிக்குள்ளே மூடி வச்சுருவாங்க அப்படின்ற இந்த விஷயம் மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் பிரமிடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. பிரமிடில் கிட்டத்தட்ட அதிகமான மிஸ்ட்ரி, அதாவது மர்மங்கள் இன்ன வரைக்குமே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பிரமிடை எகிப்தில் மட்டும்தான் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அதை தவிர ஏழு நாடுகளிலும் இது கட்டியிருக்காங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, நைஜீரியா, சைனா, சூடான், ஈராக், அப்புறம் எகிப்த், இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி நிறையாவே பிரமிட் கட்டியிருக்காங்க. ஸோ பிரமிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த கிரேட் பிரமிட் கிசா, இந்த பிரமிட் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அது வந்து உண்மை கிடையாதுங்க. கிசா பிரமிடை விட உயரமான பிரமிட் தான் கிங் குஃபு. ஸோ இந்த பிரமிடை கட்டினது பார்த்தீங்கன்னா நிஃபுல் அப்படின்றது தான். இந்த பிரமிடை கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காரு. அதாவது கிசா பிரமிடுக்கு முன்னாடியே இந்த பிரமிடை கட்டியிருக்காங்க. கிசா பிரமிடோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 476 அடி தான். பட் இந்த கிங் குஃபு கட்டின இந்த பிரமிடோட ஹைட்டு கிட்டத்தட்ட 500 அடி, இதோட மொத்த உயரம் ஆகும். கிசா பிரமிடோட கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் கற்கள் வச்சு தான் அந்த பிரமிடை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரமிடோட மொத்த வெயிட் கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் டன், அதோட கிட்டத்தட்ட வெயிட் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய பில்டிங்ஸ் கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட யோசிக்கிற திறன் ஆகட்டும், அவங்களோட செயல்திறன் ஆகட்டும், எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே நமக்கு ரொம்பவே, அதாவது அதிர்ச்சி ஊற்றும் தகவலாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க இந்த சயின்ஸில் முன்னாடி நம்மளை விட இருந்திருப்பாங்க அப்படின்றதும் நமக்கு இதில் தெளிவாகவே தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரமிடை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கல்லோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம சராசரி மனுஷன் உயரத்தோட அதிகமான ஹைட்டும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கல்லோட ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.10 6 அடி மேலே தான் அது ஒவ்வொரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த எல்லா கல்லோட ஹைட்டுமே ரொம்பவே பெருசாகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இப்போ வரைக்குமே நமக்கு அது ஒரு தெரியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரமிட்லாம் கட்டின இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா எகிப்தில் பாலைவனத்தில் தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ பாலைவனத்தில் எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும், தண்ணி கூட அந்த சைடில் எங்கேயுமே இருக்காது. ஆனால் எங்கேருந்து இவங்க இந்த கல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க? ஸோ பூமியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பூமியிலேருந்து அதாவது ஹோல்ட் பண்ணி எடுத்ததுக்கு எந்த ஒரு தடையும் இன்ன வரைக்குமே கிடைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எகிப்தில் மட்டுமே 2008 138 பிரமிடுகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிசா பிரமிடில் இருக்கக்கூடிய ஒரு கல்லோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-20 டன் வெயிட் ஒரு கல்லோட வெயிட் மட்டுமே இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரமிட்லாம் கட்டி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 4 லட்சம் வேலையாட்களும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமும் டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு மேலேயே இது டைம் எடுக்கும். இந்த மாதிரி கல்லும் கிடைக்கிறதும் ரொம்பவே ரேரான விஷயம். ஸோ இது எங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே மிஸ்டீரியஸான விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் பிரமிடான கிசா பிரமிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஆல்ரெடி ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிங் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்கு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 3 பிரமிடுக்கு ஒரு காவலாளியாக ஸோ இந்த பிரமிட் இருக்கணும், ஸோ இதை கிராஸ் பண்ணி தான் எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காக தான் இதையும் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரமிடில் கிட்டத்தட்ட 3 பிரமிட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹைட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அந்த 3 பிரமிடுமே கிட்டத்தட்ட நிலவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இதை டிசைன் பண்ணி வச்சு கட்டியிருக்கேன் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி இவங்க கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரமிட்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே இறங்குறதால இதில் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்குள்ளே 20 டிகிரி டெம்பரேச்சர் வரையும்,
பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே 40 டிகிரி செல்சியஸ்லையும் இந்த மாதிரி மெயின்டெயின்ஸ் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதால தான் இவங்க இந்த மாதிரியும் அதை கட்டி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிரமிடில் ஒரு பொருளை போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம வைக்கிறதுக்கும் அதே பிரமிடில் வைக்கிறதுக்கும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது, ஸோ அது ரொம்பவே தரமாக கொஞ்ச நாள் வரைக்கும் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நார்மலாக வச்சுருக்க இரும்பு இங்கே இருக்கிறத விட பிரமிட் வச்சுருந்தோன்னா அது வந்து துருப்பிடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும், ஸோ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க இந்த பிரமிடை டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இது மட்டும் இல்லாமல் பிரமிடில் எதுக்கு மனித உடலை எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கே வைக்கணும், இவ்வளோ பெரிய சுடுகாடு மாதிரி அவங்க எதுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னவாக இருந்திருக்குன்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னை மனுஷன் மறுபடியும் மறுபிறவி எடுப்பான், ஸோ அப்போ இந்த உடம்பை ரொம்பவே பதமாக வச்சுருந்தா மட்டும்தான் அவன் மறுபிறவி எடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வயிற்றில் ஒரு கோடு மாதிரி போட்டு கிழிச்சு எடுத்துகிட்டு உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பதப்படுத்தி மறுபடியும் அதை தன் உடம்புக்குள்ளேயே எல்லா பார்ட்ஸும் எங்கே எடுத்தாங்களோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. தலையில் இருக்க பார்ட்ஸும் கிட்டத்தட்ட மூக்கு வழியாகவும் அதை எடுத்துருக்காங்க, எடுத்து அந்த பார்ட்ஸை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தமாக ஒரு ஏதாச்சும் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயும் அதை வழிபட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த உடம்பு திக்கக்கூடாது கேட்டிங்களா, திச்சா வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற விஷயத்துக்காக அந்த உடம்பை தைக்காமல் நம்ம மம்மி பத்தில் வர மாதிரி உடம்பு ஃபுல்லாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நூல் மாதிரி அப்படியே சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க கேட்டிங்களா. ஸோ அந்த மாதிரி அதை கட்டி வச்சு ஒரு பெட்டிக்குள்ளே பதமாக போட்டு அதுலேயும் மூடி வச்சிடுறாங்க. இப்போ கூட இன்னுமே நமக்கு ஆச்சரியமான விஷயம்தான், அந்த பெட்டி எல்லாமே கரெக்டாக 90 டிகிரிஸ்க்கு கரெக்டாக வெட்டப்பட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு டைமென்ஷனில் அந்த பெட்டியும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம நிறையாவே இந்த மாதிரி செய்யலாம், ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்தியர்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஸோ இதுவே நமக்கு ரொம்பவே பிரமிப்பூட்டுற வகையில் தான் இருக்குது. ஸோ பிரமிடுக்குள்ளே வெறும் பிணங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, அதை தவிர நிறையா ராஜாவோட நகைகளாகட்டும் வைரம் வைடூரியெல்லாம் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிடையாது. ஸோ இன்னும் அதிகமாக சொல்லிட்டு போகலாம், கிட்டத்தட்ட உள்ள ஒரு சிட்டியே உள்ளே இருக்குது. ஸோ ஏதாச்சும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி வந்துச்சுன்னா எகிப்தியர்கள் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், அதாவது மறைவாக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினரும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா இவங்க எல்லாமே நம்மளை விட ரொம்ப அதிகமாக அட்வான்ஸாக 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த இந்த மக்கள்கள் இப்போ எங்கே போயிருப்பாங்க என்ன ஆகிருப்பாங்க அது வரைக்கும் யாருக்குமே இன்னமும் தெரியல. அதாவது இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ அறிவியல் முன்னாடியும் இருக்க இந்த மனுஷங்கள் ஒருத்தர் கூடவாக இந்த ஜென்ரேஷனில் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்காங்க. ஸோ இந்த இனம் என்ன தான் ஆச்சு, மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு திகைப்பு நிறைய பேருக்குள்ளே இன்னமும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ தான் எகிப்துக்குள்ளே போனாலுமே நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து பார்க்க விடுறதில்ல பிரமிட்குள்ளே, எதனால்னா அங்கே இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க சுற்றி பார்க்குறதால இங்கே நிறையாவே இவங்க டஸ்ட் பண்ணிடுறாங்க, அதனால இல்லாமல் அந்த கலைப்பொருள் எல்லாமே டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்த் கவர்மெண்ட் வந்து இப்போத்துக்கு ஒரு சர்டன் பீப்புளை மட்டும்தான் அதை உள்ளே விடுறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு, சில விஷயத்தெல்லாமே பண்ணுறதுக்கு. ஒரு சில பீப்புள்ஸ்லாம் அவங்களை விடாமல் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு வகையில் நல்லதாகவும் இருக்கலாம், மேபி அந்த கலைப்பொருள் நம்மளால் தேவையில்லாமல் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற வகையில் இவங்க பாதுகாக்கலாம். ஆனால் இன்ன வரைக்குமே எகிப்த் பிரமிடுக்குள்ளே என்ன தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இன்னும் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் மர்மமாகவே தான் இருந்து வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சிங்கரோட ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.